கோயில் படிக்குதோ சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். சர்ச்சுக்கு போகிறது தெரியாது, ஆனால் எவ்வளோ நாள் தான் அவரை பார்த்துருப்பாரு. நான் மறைஞ்சி மறைஞ்சி பயந்து போனேன். நான் நாட்கள் செல்ல நான் வீட்டில் தெரியாமல் நாசம் எடுத்துட்டேன். 2004 நாசம் எடுத்துட்டேன். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் கூடுவோம், கிறிஸ்தவ சகோதரெலாம் கூடுவோம். என்ன கூடுவோன்னா தாம்பரத்தில் 4th சண்டே அந்த ரூமில் போயிட்டு நாங்கள் கூடிட்டுருக்கோம். அந்த ரூமுக்கு நம்ம இஸ்லாத்தில் இருக்க முஸ்லீம் சகோதரர் போயிட்டு இந்த மாதிரி வந்து அல்லாத தேவன் நீ இயேசு கிறிஸ்து இல்லை தேவன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க. இந்த பசங்கக்கிட்ட இல்லை இல்லை உங்கள் ஆளே எங்கள் சர்ச்சுக்கு வராது, நீங்கள் வேணால் வாங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது, தெரிஞ்சுன்னா நான் செகண்ட்டாக உட்காந்து அந்த வாரம் போயிருக்க மாட்டேன். நான் உட்காந்துருக்கேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்போ பாட்டுலாம் பாட்டிருக்கோம். ஒரு 15-20 பேர் நல்லா அங்கி போட்டு குல்லா மாட்டு வந்துட்டாங்க. என்னை பார்த்து அவங்களுக்கு ஷாக்கு, அவங்கள பார்த்து எனக்கு ஷாக்கு. எதுக்குன்னா நான் இத்தனை நாட்கள் அவங்க கூடயும் மசூதிக்கு போயிட்டு அவங்க கூட எல்லா பகுதியிலும் போயிட்டு முஸ்லீம் பற்றி சொல்லிகிட்டு இருப்பேன். சண்டை போட வாக்குவாதம் பண்ண வந்தவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க. அரை மணி நேரம் உட்காந்துட்டானுங்க. நானும் ஜெபம் பண்ணேன், பாட்டெலாம் பண்ணேன், சீக்கிரம் கேட்டாங்க, போயிட்டாங்க. அவள்தான் எனக்கு வயிற்று கல் காமிச்சிச்சு. ஆஹா, இன்றைக்கி முடிஞ்சிச்சு கதை. ஏன் நம்பால் நான் பழக்கப்பட்டால் தானே கோல் முட்டை வேலையை மோல் வேலையை அவனா மாற்றனா முடிஞ்சு போச்சு கதை. அப்படிப்பட்டால அன்றைக்கி 7 மணிக்கு வீட்டு போகிறவன் நைட்டு வந்து 10 மணி தான் வீட்டு போகிறேன். சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி பிரச்சனை ஆகுதுன்னு, ஆனால் என்ன தெரில நல்லவங்க வரல. ஓகே வரலையே, நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டேன். அம்மா கேட்டாங்கன்னா இல்லைம்மா வெளியே போயிருந்தேன், ஐயா லேட்டாக வந்து நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். உடனே என்னை மைண்டில் வந்து மற்ற நாள் வருவாங்க, நான் இன்றைக்கி செட்டே ஆகலை. இந்த சண்டே வரல, அடுத்த சண்டே வருவாங்க நம்ம பாலுங்க வந்து இது பண்ணுவோம். ஒரு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் போச்சு. ஒரு 3-4 மாதம் ஆச்சு, சுத்தமாக அந்த மைண்டில் இல்லை. இவ்வளோ நாள் ஜோம் பண்ணிட்டு என்ன ஆண்டவரே வந்த போகிறவங்களும் வந்து வரவே இல்லை. டாபிக் ஸ்டாப் ஆகிடுச்சு. திடீர்னு வந்து எங்கள் அம்மா ஃபோன். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் கற்று உயர்த்தி நல்லா பிஸ்னஸ் கொடுத்தாரு. பேங்கிங் ஃபீல்டு போனால் நல்ல ஒரு நெல் பண்ணிட்டோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கேன்னாங்க. அம்மா இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுற பையன், முஸ்லீம் பையன், கல்யாணத்துக்கு போய் சண்டே எனக்கு இம்மா கல்யாணத்தில் காசின்னு சொல்லிட்டு பையன் அவனு கல்யாணத்தில் இருக்கும் என்ன தெரியாது. உடனே நீ என்ன பண்ணுற, அப்பா ஆந்திராவுக்கு போகிறாரு, நீ கிளம்பி போகிற, 3 மணி ஆகுது. அம்மா நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நான் ஃபஸ்ட்டே சூடு சொல்ல பிரியாணி சாப்பிட்ருப்பேன், நீங்கள் இன்னே சொல்கிறீங்க சொல்லிட்டு சும்மா கேள்வி பண்ண. இல்லைடா அப்பா போகிற, உடனே போய் ஆனந்தாங்க. அப்பா 3 மணிக்கு கிளம்பியிருக்கா, நான் 4 மணிக்கு கிளம்புறேன். ஆண்ட நெல்லூரில் போயிட்டு இறங்கினேன், நான் 10 மணிக்கு இறங்கினேன். அந்த அப்பா வந்து 9:30 இறங்கிட்டாரு. அங்கே அங்கிள் வீட்டு போகிற சாக்கெல்லாம் போயிருக்காரு. நான் 10 மணிக்கு போனவன், ஒரு 1/2 hour தான் உட்காந்துருந்தோம். போய் அங்கிள்கிட்ட பேசிட்டு உடனே கிளம்புடா ஊருக்கு போகலான்றாரு. நான் மனுஷன் பைத்தியம் பிடிச்சிச்சா, இப்போ தான் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து ஒழுங்காக சாப்பிட கூட வராமட்டோம், திடீர்னு இப்படி கூப்பிட சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன். சரி வாங்கப்பாண்ணே. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நைட் சர்வீஸ் பஸ் கிடையாது. ஆந்திராவிலேருந்து நைட் சர்வீஸ் 12 மணிக்கு பஸ் கிடையாது. 12 மணிக்கு மேலே வந்து ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்துகிட்டு மறுநாள் காலை 4:30 மணிக்கு இது எடுத்துகிட்டு பஸ் பிடிச்சி கோயம்பேடுக்கு வந்துட்டோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். எங்கள் அப்பா அந்த இதில் உட்காந்துருக்காரு, நான் நின்றுருக்கேன். எங்கள் வாடா என்ன என்னப்பா சொல்லுங்கப்பாண்ணே. கேட்ட எங்கள் மாத்தவங்கிற, என்னப்பா அவங்க மாத்தவங்க இல்லையே, நீங்கள் தான் கூப்பிட்டீங்க வந்தேன், ரீசெண்டாக வந்தேன்னுருப்பேன். இல்லைடா நீ சர்ச்சுக்கெலாம் போறியாமே கேள்விப்பட்டேன். இல்லையப்பா நான் எப்போ போகிறேன்.